वेलकम टू किड्स व्लॉग। टुडे वी आर गोइंग टू स्टार्ट बिबिन चौधरी'स लेस ऑफ मेमोरी चैप्टर 4। प्रीवियस चैप्टर வந்து பிபின் சௌத்ரிஞ்சிக்கு போனாரா இல்லையான்னு அங்க போயிட்டு சில சைட்ஸ்லாம் விசிட் பண்ணா அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும்னு டாக்டர் சொல்றாரு। ஸோ வந்து அதனால அவர் பிபின் பாபுவும் ஒரு நம்பிக்கையா போயிருக்காரு, அவருக்கு ஞாபகம் வந்துதா வரலையா ராஞ்சிக்கு போனதுன்னு இந்த சாப்டர்ல பாக்குறோம். கெட்டிங் ஆஃப் த ட்ரெயின் அட் ராஞ்சி நெக்ஸ்ட் மார்னிங், அவர் வந்து ராஞ்சியில வந்து அடுத்த நாள் காலையில வந்து ட்ரெயினை விட்டு இறங்குறாரு. ஹீ ரியலைஸ்ட் அட் ஒன்ஸ் தட் ஹீ ஹேட் நெவர் பீன் தேர் பிஃபோர். அவருக்கு வந்து ஞாபகப்படுத்துறாரு, அவர் வந்து அந்த ராஞ்சிக்கு இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னா அவருக்கு வந்து ஞாபகம் வந்து இந்தமாதிரி ஸ்டேஷனில் அவர் இறங்கி இது வரைக்குமே அந்த மாதிரி ஸ்டேஷனை பார்த்த மாதிரியோ அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஹீ கேம் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன், அவர் வந்து ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துடுறாரு. டூ கே டாக்ஸி அண்ட் ட்ரோவ் அரௌண்ட் த டவுன் ஃபார் ஏ வைல், அவர் வந்து டாக்ஸி பிடிச்சி அவர் வந்து ஒரு கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறாருன்னா அந்த டவுனை சுற்றி பார்க்குறாரு. ஹீ ரியலைஸ்டு தட் த ஸ்ட்ரீட்ஸ் த பில்டிங்ஸ் த ஹோட்டல்ஸ் த பஜார்ஸ் த மொரபாடி ஹில்ஸ் வித் நன் ஆஃப் திஸ் ஹேட் ஹீ த ஸ்லைட்டஸ்ட் அக்வைண்டன்ஸ், அதாவது அவர் வந்து ஞாபகப்படுத்துறாரு அந்த ஸ்ட்ரீட்ஸு பில்டிங்ஸு ஏதாவது ஹோட்டல்ஸ் இல்லைன்னா அங்கே வந்து பஜார் தெருக்கடை இல்லைன்னா மொரபாடி ஹில் அந்த மலை மொரபாடி மலை ஏதாவது ஒன்று வந்து அவர் வந்து எல்லாமே ஞாபகப்படுத்துறாரு. அவருக்கு வேணால் வந்து எந்த ஒரு அக்கௌண்டன்ஸ்னால் அதாவது தெரிஞ்ச மாதிரி எதுவுமே ஃபெமிலியரான மாதிரி இதில் எதுவுமே அவருக்கு ஃபெமிலியரான மாதிரி இல்லை. உடைய ட்ரிப் டு த ஹுட்ரு ஃபால்ஸ் ஹெல்ப், அதாவது ஹுட்ரு ஃபால்ஸுக்கு ஒரு வேளை போனால் நம்மளுக்கு ஏதாவது ஞாபகம் வருமா, அது வந்து ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஹீ டிடன்ட் பிலீவ் ஸோ, பட் அட் த சேம் டைம் ஹீ டிடன்ட் விஷ் டு லீவ் வித் த ஃபீலிங்ஸ் தட் ஹீ ஹேடன்ட் ட்ரைட் எனாஃப், அதாவது அவர் வந்து அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை, ஹுட்ரு ஃபால்ஸ் போனாலும் ஏதாவது ஞாபகம் இருக்குமானா அவருக்கு நம்பிக்கையே இல்லை. பட் ஆனாலும் அங்கேருந்து கடைசி ஒரு சீன் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி அவருக்கு கடைசி ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அதையும் அவர் மிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஐயோ அங்கேயாவது போயிருந்தால் நமக்கு ஞாபகம் வந்துருக்குமோ ஞாபகம் வராதுன்னு யோசிக்கக்கூடாது இல்லையா. ஸோ வந்து அதையும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஒருவடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம், இதை பார்க்காம அங்கேருந்து போகிறது வந்து அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ வந்து அவர் வந்து கடைசி வரைக்குமே முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவர் தோணுது அவருக்கு விடாமுயற்சியாக. ஸோ ஹீ அரேஞ்ச் ஃபார் ஏ கார் அண்ட் லெஃப்ட் ஃபார் ஹுட்ரு இன் த ஆஃப்டர்நூன், அதனால் அவர் வந்து கார் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மதியானமாக அவர் வந்து ஹுட்ருக்கு வந்து போகிறாரு, அந்த ஃபால்ஸுக்கு போய் பார்க்குறாரு. அட் 5 o'clock த சேம் ஆஃப்டர்நூன் இட் ஹுட்ரு, அதாவது அன்னைக்கு மதியானமே அந்த ஹுட்ரு ஃபால்ஸில் 5 மணிக்கு 2 குஜராத்தி ஜென்டில் மேன் ஃப்ரம் ஏ குரூப் ஆஃப் பிக்னிக்கர்ஸ் டிஸ்கவர் பிபின் பாபு லயிங் அன்கான்ஷியஸ் பிசைட் ஏ போல்டர். போல்டர் மீன்ஸ் என்னென்னா ஒரு பெரிய ராக், ஒரு பிக் ராக், ஒரு பெரிய பாறை, அதாவது அன்கான்ஷியஸ்னால் நினைவு விழுந்து, அதாவது பிக்னிக்கர்ஸ்னால் நம்ம எல்லாமே தெரியும், பிக்னிக் போனவங்க அங்கே வந்து பிக்னிக் போன ஒரு குரூப்பில் வந்து ஒரு 2 குஜராத்தி ஜென்டில்மேன், ஜென்டில்மேன்னா யாரும் ரொம்ப மதிப்பான ஒரு மனுஷங்க இல்லையா. ஸோ வந்து அதே மாதிரி 2 குஜராத்தி ஜென்டில்மேன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, டிஸ்கவர் பண்ணுறாங்க என்னென்னா பிபின் பாபு வந்து அந்த ஹுட்ரு ஃபால்ஸில் இருக்கலையா அது ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி வந்து படுத்துட்டு ரொம்ப அன்னை விழுந்து இருக்கிறாருன்னு 2 குஜராத்தி ஜென்டில்மேன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. தென் ஹீ கேம் ரவுண்ட், எப்போ வந்து அவர் வந்து திருவை சுற்றி பார்த்துட்டு வந்தாரோ த ஃபர்ஸ்ட் திங் பிபின் பாபு சேட் வாஸ், அவர் சொன்ன மொதல் வேலை என்னன்னா ஐ ஆம் ஃபினிஷ், நான் முடிச்சிட்டேன், தேர் இஸ் நோ ஹோப் லெஃப்ட், எனக்கு வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் பிபின் பாபு வாஸ் பேக் இன் கல்கத்தா, அடுத்த நாள் காலையில் பிபின் பாபு வந்து கல்கத்தாவுக்கு வந்துடுறாரு. ஹீ ரியலைஸ்டு தட் தேர் வாஸ் ட்ரூலி நோ ஹோப் ஃபார் ஹிம், அவருக்கு வந்து ஞாபகம் வந்து அவருக்கு உண்மையாகவே எதுவுமே வந்து நம்பிக்கையே இல்லை அவர் மேலேயே. சூன் ஹீ வுட் லாஸ் எவ்ரி திங், அவர் விரைவிலவே எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டாரு. ஹீஸ் வில் டு ஒர்க், அதாவது அவரோட வந்து வேலை செய்யறதுக்கான விருப்பத்தையும் ஹீஸ் கான்ஃபிடென்ஸ் அவருடைய நம்பிக்கையும் ஹீஸ் எபிலிட்டி அவருடைய திறனையும் ஹீஸ் பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் அதாவது அவருடைய சமநிலையில் வச்சிருந்த அவருடைய மூளையுமே அவர் வந்து இழந்துட்டாரு. வாஸ் ஹீ கோயிங் டு எண்ட் அப் இந்த அஸ்லைம் அட் அஸ்லைம் மீன்ஸ் ஷெல்டர், அவர் வந்து கடைசியாக வந்து தஞ்சமடைய போகிறாரா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. பேக் ஹோம் ஹீ ரேங்க் அப் டாக்டர் சந்தா அண்ட் ஆஸ்ட் ஹிம் டு கம் ஓவர், அதாவது அவர் வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து சந்தாக்கு வந்து கால் பண்ணி அவர் வந்து கேட்குறாரு, பிபின் பாபு கேட்குறாரு வீட்டுக்கு வர சொல்லி, அவரோட வீட்டுக்கு வர சொல்லி. தென் ஆஃப்டர் ஏ ஷவர் ஹீ காட் இன் டு பெட் வித் அண்ட் ஐஸ் பேக் கிளாம்ப்டு ஆன் ஹீஸ் ஹெட், அதாவது கிளாம்ப்டு மீன்ஸ் இறுகப்பட்டது, அதாவது அவர் ஷவர் எடுத்துட்டதுக்கு அப்புறமா அவர் பெட்டில் படுத்து அவருடைய ஐஸ் பேக்கை எடுத்து தலையில் வச்சு ரொம்ப இறுக்கமாக பட்டிருக்காரு. Just then the servant brought him a letter which someone had left in the letter box. அதாவது அவங்களுடைய சர்வெண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அவர் வீட்டில் வேலையாடு இருக்கார்ல அவர் வந்து ஒரு லெட்டரை கொண்டு வந்து அவர்கிட்ட ஒரு கடிதத்தை வந்து கூட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க நம்மளுடைய லெட்டர் பாக்ஸில் வந்து போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாரு.
a greenish envelope with his name in red ink on it. அதாவது அது வந்து அந்த உரை வந்து பச்சை கலரில் இருந்தது, அதில் வந்து ரெட் கலரில் வந்து சிவப்பு கலரில் வந்து இங்கால் வந்து எழுதப்பட்டிருந்தது அவங்களுடைய பெயரை. அபவுட் த நேம் இட் சேட் அர்ஜென்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல். அதாவது அந்த நேமுக்கு மேலே வந்து என்ன இருந்தால் அர்ஜென்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல், ரொம்ப அவசரம் அண்ட் கான்ஃபிடென்ஷியல், கான்ஃபிடென்ஷியல்னா ரொம்ப ப்ரைவசி, ரகசியமானது அப்படின்னு எழுதியிருந்தது. இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் கண்டிஷன் பிபின் பாபு ஹேட் எ ஃபீலிங் தட் ஈ ஆர் டு கோ த்ரூ த பிபினுடைய இந்த நிலைமையை குறித்து அவர் ஒரு உணர்வை கொண்டிருந்தார். அதனால வந்து அவர் கடிதத்தின் வழியா சொல்ல வர்றாரு. இல்லை, ஹீ டோர் ஓப்பன் த என்வலப் அண்ட் டுக் அவுட் த லெட்டர். அவர் வந்து கிழிச்சிட்டு அந்த வந்து உரையை வந்து பிரித்து வெளியே எடுக்கிறாரு. திஸ் இஸ் வாட் ஹீ ரீட். அவர் என்ன வாசிச்சார்னா இதுதான் அவர் வாசிச்சாரு. அன்புள்ள பெபின், I had no idea that affluence would bring about the kind of change in you that it has done. Affluence means செல்வம், செழுமை. அதாவது எனக்கு தெரியாது செல்வமும் ஒரு செழுமையும் இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியாது. Was it so difficult for you to help out an old friend down on his luck? உங்களுடைய பழைய நண்பருக்கு உதவுவதற்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குதா? அவருடைய அதிர்ஷ்டத்தால் அவருடைய வாழ்க்கை நிலையே வந்து இறங்கிட்டது, அதனால் அவருக்கு உதவுவது உங்களுக்குன்னா அவ்வளோ கஷ்டமா? கஷ்டம். ஐ ஹாவ் நோ மணி, எனக்கு வந்து காசு இல்லை. ஸோ மை ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட். ரிசோர்ஸஸ் மீன்ஸ் வந்து வளங்கள். என்னுடைய வளங்களும் ரொம்ப ரொம்ப குறைவு தான், கம்மி. ஸோ வந்து எனக்கு காசுமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் உனக்கு என்ன பிரச்சனை, நீ வந்து உன்னுடைய பழைய நண்பனுக்கு உதவி செய்கிறதுக்கு கூட உனக்கு வக்கீல்ன்ற மாதிரி கேட்குறாரு. வாட் ஐ ஹாவ் இஸ் இமேஜினேஷன், எ பார்ட் ஆஃப் இமேஜினேஷன்னா கற்பனை, எ பார்ட் ஆஃப் விச் ஐ யூஸ்டு இன் ரீட்ரிபியூஷன் ஆஃப் யுவர் அன்ஃபீலிங் பிஹேவியர். ரீட்ரிபியூஷன் மீன்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார். என்னிடம் இருப்பது என்னுடைய கற்பனை தான், அதில் ஒரு பகுதியை நான் உங்கள் நடத்தைக்கு பயன்படுத்தினேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தினீங்க இல்லையா, அதுக்காக என்னுடைய கற்பனையை பயன்படுத்தி உங்களை வந்து பனிஷ் பண்ணேன், பழி வாங்கினேன்னு சொல்கிறாரு. நல்லது, நீங்கள் மீண்டும் சரியாகி விடுவீர்கள். A novel I have written is being considered by a publisher. நான் வந்து ஒரு நாவல் எழுதியிருக்கேன், அந்த நாவல் வந்து பப்ளிஷரால வெளியிடரால பரிசீலிக்கப்படுகிறது. If he likes it enough, it will see me through the next few months. அவர் அதை விரும்பினால், நான் எழுதின அந்த நாவல் வந்து அவர் விரும்பினார்னா அது அந்த நாவல் சில மாதங்களில் என்னை பார்க்கும்னு சொல்லி முடிக்கிறாரு. கடந்து செல்லும் யுவர் சுனிலால், உன்னுடைய சுனிலால் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. தென் டாக்டர் சந்தா கேம். டாக்டர் சந்தா அப்போ தான் வந்த அப்போ பிபின் பாபு சேட் ஐ எம் ஃபைன். பிபின் பாபு சொல்கிறாரு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பிபின் பாபு சந்தா கிட்ட, டாக்டர் சந்தா கிட்ட. இட் ஆல் கேம் பேக் அஸ் சூன் அஸ் ஐ காட் ஆஃப் த ட்ரெயின் அட் ராஞ்சி. அதாவது நான் ராஞ்சிக்கு ட்ரெயினுக்கு போனோடனே எனக்கு எல்லாமே வந்து திரும்ப பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிடுறாரு. ஏ யூனிக் கேஸ், ரொம்ப புதுமையான ஒரு கேஸ் இது அப்படின்னு சொல்கிறாரு. Said Dr. Chanda, Dr. Chanda சொல்கிறாரு, I shall certainly write about it in a medical journal. அதாவது இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து எதில் எழுதுவேன்னா மெடிக்கல் ஜேர்னல், அதாவது மருத்துவத்தை சம்மந்தப்பட்டதான நாளிதழ்லாம் வரும் இல்லையா, ஸோ அதில் வந்து நான் இதை எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். The reason why I sent for you, said Bibin Babu, is that I have a pain in the hip from a fall. அதாவது நான் I had in Ranji, நான் ராஞ்சியில். If you could prescribe a painkiller, prescribe-னா பரிந்துரை, painkiller-னா வந்து அந்த வலியை போக்குற மருந்து. நான் வந்து உங்களை அழைத்ததுக்கான காரணம் என்னென்னா, நான் வந்து ராஞ்சியில் ஒரு வீழ்ச்சியில் கீழே விழுந்துட்டேன். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு வந்து இடுப்பில் வலி ஏற்பட்டது. ஸோ அதை போக்குறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது நிவாரணம் இருக்கா, அதுக்கான ஏதாவது painkiller உங்களால் பரிந்துரை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டு இந்த ஸ்டோரி வந்து முடிக்கிறாங்க. சத்யஜித் ராய்ன்றவர் எழுதியிருக்காரு. ஓகே, இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சுனிலால் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தப்போ பிபின் பாபு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை, அவருக்கு ஜாப் கொடுத்தோ. உனக்கு என்ன கஷ்டம், உன்னுடைய பழைய நண்பனை நீ மறந்துட்டு இல்லையா, அதனால தான் உனக்கு இப்படி ஒரு
ட்ராமா பண்ணேன். அதாவது ஒரு ஒரு பரிமல் கோஷன்றவரை அனுப்பிச்சி தினேஷ் முகர்ஜி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இத்தனை வேலையுமே செஞ்சுருக்காரு. ஏன்னா வந்து அவர் கஷ்டத்தில் இருக்கும் போது இது எல்லாமே அவரோட ஃப்ரெண்டு கஷ்டத்தில் இருக்கும் போது அவருக்கு உதவி செய்யலைன்ற ஒரே காரணத்துக்காக பிபின் பாபு வந்து இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து சுனில்லால் கொடுத்துருக்காரு. அவருடைய கஷ்டத்தில் அவர் வந்து காசு இல்லாமல் அவர்கிட்ட அந்த அளவுக்கு வந்து சொத்துக்களும் இல்லை அவருக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் போது பிபின் பாபு அவருக்கு உதவியே செய்யலை. தப்பு தான், ஆனாலும் இப்படி ஒரு மென்டல் சார்ஜில் வந்து இவர் கொடுத்துருக்காரு. ஓகே, உங்களுக்கு என்ன மாறல் தோணுது மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மீட் யூ இன் கேஷன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் இது மை ஃப்ரெண்ட் யுவர் சிரிக்குமார். தேங்க்யூ சார், தேங்க்யூ மிஸ், பை.